Hi friends, in the video la romba tastyana romba easy ah pannakoodiya puli upma eppadi pannalan paakalam video ku porrathukku munadi in channel ku neenga subscribe pannalena please subscribe panikonga pakkathula irukka bell button um marakama press panikonga puli upma pandrathukku 2 cup alavukku pachirisi maavu eduthiruken or lemon size ku puli eduthu nalla karachi eduthu vechukonga ipo indha maavula vandu upma ku theviyana alavukku thool uppu vandu seithukonum உப்ப வந்து மாவோட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மாவு வந்து நம்ம பிசையறதுக்கு வந்து அந்த புளி தண்ணியை தான் யூஸ் பண்ண போறோம் சோ நல்லா வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த புளி தண்ணியை வந்து எடுத்து வெச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வந்து மாவுல சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கணும் நான் கரைச்சு வெச்சிருக்க அந்த தண்ணி வந்து எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த புளி தண்ணி வந்து பத்தலைனா சாதாரண தண்ணி கூட வந்து சேர்த்து வந்து mix பண்ணிக்கலாம் சோ மாவோட பதம் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தளர்வா இருக்கணும் சப்பாத்தி மாவை விட வந்து கொஞ்சம் தளர்வா வந்து mix பண்ணிக்கோங்க பாருங்க ஃபுல்லா எல்லா தண்ணியும் வந்து நான் சேர்த்துட்டேன் நல்லா வந்து ஈவனா வந்து mix பண்ணியாச்சு சோ நான் ஃபுல்லா வந்து கலந்து முடிச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் மாவு சூப்பரா வந்து ரெடியா இருக்கு இப்போ நம்ம வந்து உப்புமா வந்து பண்ணிரலாம் இந்த பதத்துல வந்து மாவு இருக்கணும் அடுப்புல வந்து ஒரு திக்கான இரும்பு கடாய் வந்து வச்சிருக்கேன் இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன் நான் சாதாரண ரீஃபைண்ட் எண்ணெய் சேர்த்திருக்கேன் நீங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து சேர்த்திருக்கேன் கொஞ்சம் இது செவக்கட்டும் அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து லேசாக வந்து வறுபட்டதுக்கு அப்புறம் கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வந்து வெடிக்கட்டும் காஞ்ச மிளகாய் வந்து இது மாதிரி வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பெருங்காயம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சரிசி மாவை வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் அப்படியே வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாவு வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக உப்புமா மாதிரி வந்து ஆகணும் ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாளிச்சதெல்லாம் வந்து எல்லா பக்கமும் அந்த மாவில் படுற மாதிரி வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இனிமே நீங்கள் வந்து இதை கலரி விட்டுட்டே இருக்கணும் அதில் வந்து அடியும் பிடிச்சிடக்கூடாது நல்லா அந்த மாவு வந்து வெந்து வரணும் உப்புமா மாதிரி ஸோ கலரி விட்டுட்டே இருங்க அப்பப்போ வேணும்னா வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக தான் அந்த உப்புமாவுக்கு வந்து தேவைப்படும் ஸோ நடுவில் நடுவில் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த மாவு வெந்து வரும்போது பார்த்தீங்களா வந்து உதிரி உதிரியாக ஆயிரும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே அந்த பச்சை மாவு வந்து தெரியுது ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி திக்கான இரும்பு கடாய் எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக அந்த உப்புமா வந்து வரும் நார்மலாக நம்ம சாதாரண நான்ஸ்டிக்கில் பண்ணுறது அப்புறம் சில்வரில் பண்ணுறதை விட இரும்பு கடாயில் தான் அந்த உப்புமா வந்து சூப்பராக வரும் ஸோ பாருங்கள் நல்லா உதிர்ந்து வந்திருக்கு ஒரு பாதி அளவுக்கு அந்த மாவு வெந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி வந்து கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து கரண்டி வச்சு உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க உப்புமா நல்லா வந்து வெந்து கிடைக்கும் ஸோ கிளறிட்டே இருக்கலாம் கை விடாமல் அதான் இதில் வந்து ரொம்ப முக்கியம் இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளானதாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ஆனால் நம்ம இது கலர்றது தான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் கை விடாமல் கிளறிட்டே இருங்க நல்லா உதிர்ந்து மணல் மணலாக அந்த உப்புமா வந்து கிடைக்கும் இந்த அரிசி மாவும் நல்லா வந்து வெந்திருக்கும் ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான புளி உப்புமா வந்து ரெடி நான் கொஞ்சம் சாஃப்டாக வந்து இந்த உப்புமா வந்து எடுத்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக அந்த உப்புமா வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ஈஸியான சூப்பரான உப்புமா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் இந்த புளி உப்புமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என் கிராஃப்ட் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் அதில் 200 மேலே இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க Thanks for watching.